அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்முடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரில் எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகவில்லை எனில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு வந்திருக்கும், அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் பேசிக் அப்படின்னு வந்துட்டு அதில் 3 headings வந்திருக்கும், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, கேச்சட் இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு 3 heading வந்திருக்கும். அது 3 டிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் அதில் ஒரு சில வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் டிக் ஆகிட்டு வந்திருக்கும். அதற்கு கீழே கேன்சல் கிளியர் அப்படின்னு 2 options இருக்கும், கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டெலீட் ஆகிட்டு இருக்கும். கிளியர் ஆனதும் அதன் பிறகு உங்களோட குரோம் ப்ரௌசரில் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ன்ற வெப்சைட் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11-digit UDS நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எமிஸ்க்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் எப்பவும் போல் உங்களுடைய ஸ்கூல் எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இது போல் எளிமையான முறையில் நம்ம லாகின் பண்ணி நம்ம ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி.